உயர்த்தும் ஆசான்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் ஆசான் தான், இப்ப வந்து தனிதனால பார்க்கக்கூடாது, எல்லாரும் ஆசான். அந்த இடத்துல தான் வச்சு பார்க்கணும். அதாவது மாணவர் பக்கம் என்பது எப்படின்னா, நம்ம வந்து டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வழிகாட்டுறதுக்கு யாருமே கிடையாது. அதாவது எப்படின்னா, டுவெல்த் முடிச்சதுக்கு என்ன படிக்கலாம், பிஏ இங்கிலீஷ் படிக்கலாமா, பிஏ தமிழ் படிக்கலாமா, டீச்சர் ஆகலாமா, நர்ஸ் ஆகலாமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இருப்போம். யாருமே நமக்கு அறிவுறுத்த வழி கிடையாது. ஏன்னா எதுக்கு எதுக்கு இந்த நான் சொல்றேன்னா, நீங்க வந்து உங்களுடைய தம்பி தங்கச்சி இருப்பாங்க, பக்கத்தில் உள்ளவங்க இருப்பாங்க. நான் வந்து அப்படிதான் பண்ணுவேன். யாராவது வந்தாங்கன்னா, பாட்டைக்கு நீ படிக்காதடா, ஒன்றும் வேலையே கிடையாது, ஏதாவது நல்ல கோர்ஸ் என்ன இருக்குன்னு பாரு, அதில் உன்னால் படிக்க முடிஞ்சால் அதை சூஸ் பண்ணி படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா யாரையுமே நம்ம வந்து ஏராளமான ஒரு வழிக்கு கொண்டு போடுவது, நல்ல வழிக்கு தான் கொண்டு போகணும். நான் எனக்கு வந்து நான் நிறைய இடத்துல பேசியிருக்கிறேன். எனக்கு முத முதல்ல மேடைங்கிறது வந்து நான் டுவெல்த்து படிக்கும்போது இஜிஸ்பிலேருந்து வந்திருந்தாங்க எங்க ஸ்கூலுக்கு. நான் வந்து எப்பயுமே அதை கடைசி இடத்துல உட்காந்துருப்பேன். நான் பசங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது என்னை பார்த்தாரு, என்னடா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டிலே வயசு பேசிக்கிட்டு இருக்கேன், உன்னோட தான் கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னாரு. என்னடா கேள்வி கேட்பாரு, ஏதாவது கேள்வி கூட்டம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். தம்பிங்க வாப்பா பண்ணாரு, வரும்போது ஒரு பேப்பர் உங்க கையில் இருந்தா பண்ணாரு. ஏன் பேப்பரா, எது பேப்பர் கொடுத்தாரு, மசாலா கலாச்சிக்கிட்டு ஒரு பேப்பர் அப்படியே எடுத்துட்டு போனான். எடுத்து பேப்பர் எடுத்துட்டு போனானே, இப்படி நேரம் எடுத்து தம்பி தூக்கி விட்டேறானே. நான் எப்படியே கையில சிஸ்மாதி விட்டுறாங்க, பிடிச்சி விட்டேன்னா போவோம் அப்படின்னா இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணா, தம்பி அந்த பேப்பர் சுருட்டாத, பேப்பர் சுருட்டாங்க, நல்லா அப்படி சுருட்டுனா சுருண்ட ஏற்றி விட்டு விட்டு நல்லா போயிட்டு. அப்ப என்ன சொன்னா, உங்களை வந்து உங்க ஆசிரியர் வந்து உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு ஒரு சுருட்டுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம். நீங்க வந்து அந்த சாதாரண பேப்பரா இருந்துருக்கீங்களா, பின்னாடி அந்த நேரத்தில் வந்து நான் அந்த சாரங்களுக்கு ஆசிரியர் அறிவித்தது என்னன்னா, அந்த இடத்துல இல்லை இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றது என்னன்னா, மாணவர்கள் பக்கம் வந்து ஒரு இந்த கல்லூரி பருவம் என்பது ஒரு எழுச்சி பருவம். அதாவது இந்த வயசுல தான் நம்ம ஒரு எழுச்சியா இருப்போம். எல்லாரும் சாப்பிட்டு திட்டாங்களா, நமக்கு வந்து கோபம் அதிகமாகும். அப்ப அந்த நேரத்தில் நம்மளை வந்து ஒரு ஆசிரியர் திட்டினாங்கன்னா நமக்கு அந்த கோபம் இருந்துட்டு நம்மளை திட்டாங்க, அது நாலு பேருக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்க நம்மளை திட்டாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். அப்போ வந்து எல்லாரும் போன பிறகு ஆசிரியர் வாழ தம்பி, உன்னை எதுக்கு திட்டுறது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, உன்னை எதுக்கு திட்டுறது புரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த மாணவன் அனுசரிச்சு பேசுனாலே பல பிரச்சனைகளை மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் வரவே வராது. இதுதான் உண்மையான ஒரு சூழ்நிலை. ஏன்னா புரிஞ்சுக்கிறது இல்லை, மாணவர்களும் ஆசிரியர்களும் புரிஞ்சிக்காம தான் இது வந்து எழுச்சி பருவமா சொல்லிட்டான். மாணவர்களை எழுச்சி பருவம், ஆசிரியர்களை புரிஞ்சுக்கணும், மாணவர்கள் ஆசிரியர்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி இருந்தால்தான் நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும். நான் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு இன்னும் போகலை. நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜெயாதிச படித்தேன். என் பேர் இனியவன். நான் சாதாரணமாக ஒரு ஏழை குடும்பத்துக்கு பையன்தான். எனக்கு வந்து மேலே படிக்கணும்னு எந்த ஒரு ஆசை இல்லை. ஏன்னா நான் நிறைய வாழ்க்கையை கொஞ்சம் அனுபவிச்சுட்டேன், அதனால நான் அதை படிக்க விரும்பலை. நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் போலீஸாகவும் ஒரு எய்மில் இருந்தேன். அதுவே அந்த போலீஸ் வேலையே வேணாங்கிற ஒரு வெறுப்படைக்கு போதுட்டேன். அது நல்ல நல்ல இன்னொரு ஒரு கதை சொல்லிக்கிறேன். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் சொல்லிட்டு எங்கள் ஊரில் நான் இருந்தேன். எஸ்பி ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்க்கு அழைச்சி போயிட்டாங்க. அப்போ எஸ்பி வந்து ஒரு கதை சொல்கிறாரு. என்ன கதை சொல்கிறாங்கன்னா, கிராமத்துலேருந்து என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் நகரத்துக்குள்ளே போகிறான். நகரத்துக்குள்ளே போகும்போது அங்கே தவக்கலை தெரியுமா, தவக்கலை வந்து ஒரு தவக்கலை 50 ரூபான்னு போர்டில் எழுதியிருக்கான். இவர் இந்த போர்டை பார்த்துட்டு போயிட்டாங்க, கேட்கலான்னு ஆச்சுருமா, தவக்கல் 50 ரூபாயா அப்படின்னு கேட்கலாம். உடனே இவர் என்ன பண்ணுறாங்க, ஏ ஆமாயா தவக்கல் 50 ரூபாயா உண்டை இருக்கா அப்படின்னு கேட்கலாம். உடனே இவர் யோசிக்கிறாரு, நம்ம வீட்டு பக்கத்துல நிறைய தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நம்ம குளத்துல நம்ம அதை பிடிச்சிட்டு போய் வித்தோம்னா நல்லா காசு பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஏன் நான் கொண்டு வர காசு தருவேன் அப்படின்னு, மட்டும் எவ்வளவு இருந்தாலும் கொண்டு வரேன் நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போனோடனே வீட்டில் போயிட்டு ஒய்ஃப்ட சொல்றாரு, இது மாதிரி தவக்கலைக்கு 50 ரூபா தரா கிடையாது, வா நம்ம குளத்துல போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாரும் போய் சேர்ந்து குளத்தை அரைச்சி பிடிக்கிறாங்க.
பாத்தா ஒரு ரெண்டு ரெண்டு தவுக்கள் தான் ரெண்டு மூணு தவுக்கள் தான் இருக்குது. அதாவது தவுக்கள் சத்தம் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் சவுண்டா இருக்கும், நிறைய சவுண்டா இருக்கும், ஆனா ரெண்டு மூணு தான் இருக்கும். அதாவது இதுல வந்து என்ன கருத்துனா, ஒரு சிலர் பண்ற தப்பு ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் பாதிக்கணும். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சரி. இப்ப ஒரு ஆசிரியர் தப்பு பண்ணா இந்த காலேஜ் இப்படிதானா? இப்ப நம்ம தெரிவி காலேஜ் எடுத்துக்கிட்டு வச்சுக்கலாம், முதல்வர் வந்து நம்ம பெருமையா மகிழ்ந்தோம். ஏன்னா நான் வந்து வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.